ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் ஓமப்பொடி ரெசிபி. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதாவது தனிமிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. அதோட நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, பெருங்காயம் நல்ல ஃப்ளேவருக்காக 1 சிட்டிகை. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க ஓமம் இருக்கு இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். இதில் வந்து கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வந்து இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டணும். அதுக்கு முன்னாடி நல்லா அதை பவுட்ராக்கிக்கலாம். ஸோ ஓமத்தை வந்து இந்த மாதிரி பவுட்ராக்கியாச்சு. அடுத்தது வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஓம பவுடரை அதில் சேர்த்துடலாம். அதோடு சேர்ந்து இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ தண்ணியில் வந்து அந்த ஓம சாறு ஃபுல்லாக நல்லா இறங்கி நல்லா வந்து நமக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறணும். ஸோ இப்போ எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் ஓமப்பொடி பண்ண போகிறோமோ அதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து இது நல்லா காயணும், ஏன்னா மாவு பிசையும் போது வந்து நம்ம இந்த எண்ணெயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம் கொதித்ததுக்கப்புறமா. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஓமப்பொடி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெய் குடிக்காது. ஸோ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அடுத்தது வந்து நம்ம எடுத்துருக்க எல்லா மாவையும் இதில் சேர்த்துடலாம். 2 கப்பு கடலை மாவு, 1 கப்பு வந்து அரிசி மாவு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன சொன்னோம் அப்படிங்கிறத 1 பை 1 நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ எல்லா மாவையும் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம கையிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, தனிமிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஈவனாக. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். அந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஓம வாட்டர் சேர்க்க போகிறோம். பாருங்கள், ஓம தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா வடிகட்டிக்கலாம். இதில் வந்து நிறையா கல் மண் இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும், அதனால் நமக்கு தெரியாது. அதனால் இதை நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை நம்ம ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இன்னும் நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம ப்ளெயின் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓம வாட்டர் வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மாவில் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நமக்கு எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இந்த சூடான எண்ணெயில் நல்லா குழிக்கரண்டிக்கு 1 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம், லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓம தண்ணியை ஊற்றி நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அதனால் வந்து ஓரளவுக்கு பார்த்து தான் ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளால் வந்து அது பிழிய முடியாது. ஸோ ஓம தண்ணியும் நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம 2 கப்பு கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம், 3 கப் மாவு, அதுக்கு தாராளமாக இந்த தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பத்தாவதுக்கு நம்ம ப்ளெயின் வாட்டர் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ எந்த தண்ணியுமே நீங்கள் பார்த்து தான் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா எல்லா ட்ரை ஃப்ளாரும் ஈரப்பதம் ஆகிற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் லைட்டாக 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கூட நம்ம அதை பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஓம தண்ணி எல்லாமே நம்ம ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் வந்து சாதா தண்ணி ஊற்றிக்கலாம். அதுவும் கிட்டத்தட்ட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும், இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. நமக்கு நல்லா சாஃப்டான டோவாக இருக்குது, ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பிழியறதுக்கும் கஷ்டமே இல்லாமல் இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இது வந்து மிக்சர் செய்வோம் இல்லையா, அந்த அச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து அந்த முறுக்கு மோல்டில் போட்டுட்டு அதில் மாவு போட்டு நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் புளிய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு நல்லா நீள்வட்டமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உருட்டிட்டு அந்த மோல்டில் போட்டு நல்லா லாக் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்பராக லாக் பண்ணியிருக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து புளியறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப டைட்டாக மூடிட்டிங்கனாலும் திருப்பி திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு பார்த்து அதை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க.
மோல்டில் லாக் பண்ணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ எண்ணெயும் நமக்கு நல்லா காஞ்சிட்ருக்கு. இது வந்து டக்குன்னு வெந்துடும், ஏன்னா மெலிசான ஹோல் தான் இதில் இருக்குது இல்லையா. அதனால் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல பெரிய வட்டமாக அதை வந்து சுற்றி நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். இதை வந்து அப்படியே கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்லா பெரிய சர்க்கிளாக நீங்கள் வந்து பிழிஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரே இதில் புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். ஸோ ஓரளவு பிழிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து கையால் சும்மா அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், அதில் நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா, ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வெளில எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா உடச்சி விட்டுடலாம். ஸோ நமக்கு வந்து சூப்பரான ஓம பொடி ரெடி ஆகிடும். சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் ஒரு 30 seconds போதும், இல்லை 1 minute. நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமுக்கும் கீழே வச்சுக்கோங்க, இல்லைனா டக்குன்னு டார்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சலசலப்பெலாம் அடங்கி ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள், பப்புலாம் நல்லா அடங்கிடுச்சு, நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும். ஸோ இது கரெக்டான ஸ்டேஜு, இப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆறினதுக்கப்புறம் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் பெரிய பெரிய முறுக்கு மாதிரி புழிஞ்சு வச்சுக்கலாம். புழிஞ்சு ரெடி பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு உதிரியான சின்ன சின்னதான ஓமப்பொடி ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் புளியும் போதே வந்து குட்டி குட்டியாக புழிஞ்சிங்கன்னா எடுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பெருசாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒன்று போட்டிருக்கேன், இது ரெண்டாவது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உடச்சி விட்டுட்டு நம்ம வந்து ஓமப்பொடியாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.